ஹாய் வியூவர்ஸ், இது உங்கள் ஆஃபீஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, சட்னி செய்ய போகிறோம். அதுவும் ரொம்ப ஹெல்த்தியான சட்னி. இந்த சட்னி நம்ம எதில் செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, கற்றாழையில் செய்ய போகிறோம். சோத்து கத்தாழ சட்னி. வாங்க, இப்போ இந்த சோத்து கத்தாழ சட்னி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம கற்றாழை சட்னி செய்கிறதுக்கு இந்த பொருள் எல்லாம் சேர்த்து தான் நம்ம கற்றாழை சட்னி செய்ய போகிறோம். நான் கற்றாழையை நல்லா கட் பண்ணிவிட்டு 7-10 தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கணும். வாஷ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நான் அடுப்பில் எண்ணெய் சட்டியை வச்சுருக்கேன். எண்ணெய் சட்டி ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் உளுந்து, 2 ஸ்பூன் கடலப்பருப்பு சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம். இப்போ உளுந்தும் கடலப்பருப்பும் நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ 10 பல் பூண்டு எடுத்து வச்சுருந்தேன், அதை சேர்த்து இந்த எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம். சின்ன சின்ன துண்டாக ஒரு 5-6 துண்டு இஞ்சி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ 6 வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். மிளகாயையும் சேர்த்து எண்ணெயில் வறுத்துக்கலாம். இப்போ ஒரு பெரிய வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ 1/2 முடி தேங்காவை சின்னதாக கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் இதில் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த ஆலுவேரா சட்னி. இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதில் நான் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கற்றாழையை இதில் சேர்த்துக்கலாம். கற்றாழையை சேர்த்து நல்லா வதக்கணும். கற்றாழையை மறந்துடாமல் 7-10 தடவை நல்லா வாஷ் பண்ணிடணும். நம்ம அதுக்கப்புறம் தான் இதில் சேர்க்கணும். இப்போ கற்றாழை நல்லா வதங்கிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கணும். இப்போ இதில் நான் 1 நெல்லிக்காய் சைஸ் புளியும் 1 தக்காளியும் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த சட்னிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதை ஆற வச்சுக்கலாம். இது ஆறினதுக்கப்புறம் நம்ம சட்னி அரைக்கணும். இப்போ ஆறிடுச்சு. இதை நான் மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கிறேன். மிக்ஸ்
மிக்ஸி ஜாரில் சேர்த்தாச்சு. இப்போ இதை அரைச்சிக்கலாம். இந்த சட்னி கற்றாழையில் செஞ்ச மாதிரியே இருக்காது, தக்காளி சட்னி மாதிரி தான் இருக்கும். ரொம்ப டேஸ்டாக இருக்கும். வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் செஞ்சு கொடுங்க. இப்போ நம்ம சட்னியை தாளிச்சுக்கலாம். நான் எண்ணெய் சட்டியில் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு வரமிளகாய் சேர்த்துக்கிறேன். இப்போ கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த சட்னி இதில் ஊற்றிக்கலாம். தாளிப்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த சோத்து கத்தாழையில் நிறைய மருத்துவ பயன்கள் இருக்குது. சரும பிரச்சனைகளை சரி செய்யக்கூடியதாக இருக்குது. வயிறு கோளாறுகளையும் சரி செய்யும். நீங்களும் வீட்டில் இந்த சட்னி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ரிலேட்டிவோடு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.